ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, சமீபத்துலேருந்து சோசியல் மீடியாவில் வைரலாக ஒரு செய்தி ஒன்று பரவிட்டு வந்துட்டு இருந்தது. அதாவது நடிகை விந்தியா அவர்கள் இறந்து போயிட்டதாக சொல்லி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ரெடி பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டரை நடிகை விந்தியாவே பார்த்து அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க. ஏன்னா நடிகை விந்தியா அவர்கள் இறந்து போகலை, இது யாரோ எதிர்க்கட்சியினர் செஞ்ச சதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நடிகை விந்தியா அவர்கள் சங்கமம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக 1999ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. நடிகை விந்தியாவுக்கு முதல் திரைப்படமே பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தது. ஆனால் அடுத்து வந்த திரைப்படங்கள் எதுவுமே சரியான வெற்றியை கொடுக்கல. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு நடிச்சிட்டு இருந்த இவங்களுக்கு அடுத்து எந்த திரைப்படமே வெற்றியை கொடுக்காதனால பட வாய்ப்புகள் சரியாக வரல. அதனால 2008ஆம் ஆண்டு நடிகை பானுபிரியாவோட சகோதரரான கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற நபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் திருமணமான சில வருஷங்கள்லேயே இவங்களுக்குள்ளே ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அதனால 2012ஆம் ஆண்டு 2 பேரும் விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிட்டாங்க. நடிகை விந்தியா விவாகரத்துக்கு அப்புறமா ஒரு சில திரைப்படங்களில் நடித்தாங்க. அதுக்கப்புறமா திரைப்படங்களில் இவங்களுக்கு சரியான வரவேற்புகள் இல்லை. இதன் காரணமாக இவங்க அரசியலில் களமிறங்கினாங்க. அதிமுக கட்சியில் சேர்ந்த இவங்க 2011ஆம் ஆண்டு அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலைமையில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட தொடர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்க. பல தொகுதிகளுக்கு போய் திமுகவினரை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் திமுகவினர் கடும் கோபத்துக்கு உள்ளாகி சோசியல் மீடியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நடிகை விந்தியாவோட புகைப்படத்தை வச்சு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ரெடி பண்ணி அதை வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்த நடிகை விந்தியா அவர்களே ஒரு ட்வீட் ஒன்று பதிவிட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டில் நடிகை விந்தியா என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, உலகத்திலேயே தன்னோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை பார்த்து தானே சிரிக்கிற பாக்கியம் கிடைச்சவங்களில் நானும் ஒருத்தி. ஸ்டாலினுக்கு வருங்கால முதல்வரேன்னு போஸ்டர் போட்டு அழுத்து போயிட்டாங்க போல. இந்த மாதிரி போஸ்டரை பார்த்தா ஆயில் கூடுமாம். ஆண்டவனை தவிர எனக்கு எண்டு காடு போட எவனாலையும் முடியாது ராசா அப்படின்ற மாதிரி நடிகை விந்தியா அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் பதிவிட்டிருக்காங்க. அந்த கண்ணீர் அஞ்சலி புகைப்படத்தையும் அவங்க ஷேர் பண்ணி இந்த போஸ்ட்டை அவங்க போட்டிருக்காங்க. இந்த போஸ்டானது சோசியல் மீடியாவில் வைரலாகவும் பரவிட்டு வந்துட்டுருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.